விழுந்தோரை தாங்குகிறீ, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீ. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீ, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீ. தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீ, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீ. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீ, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீ. போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் நிறைந்தவரே. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் நிறைந்தவரே. உம் நாமம் உயரணுமே, அது உலகமெங்கும் பரவணுமே. சொல்லுங்க, உம் நாமம் உயரணுமே, அது உலகமெங்கும் பரவணுமே. தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறி, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறி. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறி, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றீ. உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றீ. கூப்பிடுதல் கேட்டு குறை நீக்குவீ, இரக்கம் நிறைவேற்றுவீ. கூப்பிடுதல் கேட்டு குறை நீக்குவீ, விருப்பம் நிறைவேற்றுவீ. உம் நாமம் உயரணுமே, அது உலகமெங்கும் பரவணுமே. சொல்லுங்க, உம் நாமம் உயரணுமே, அது உலகமெங்கும் பரவணுமே. தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீ, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீ. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீ, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீ. உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றீ. உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றீ. கூப்பிடுதல் கேட்டு பயம் நீக்கினி, விருப்பம் நிறைவேற்றுவீ. கூப்பிடுதல் கேட்டு பயம் நீக்குவீ, விருப்பம் நிறைவேற்றுவே. உம் நாமம் உயரணுமே, உலகமெங்கும் பரவணுமே. உம் நாமம், உம் நாமம் உம்மே, அது உலகமெங்கும், அது உலகமெங்கும் பரவணுமே. சொல்லுங்க எல்லாரும், தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனையே. ஆண்டவரே, உயிரினங்கள் எல்லாம் உம்மை நோக்கி பார்க்கின்றன, நீர் ஏற்ற வேளையில் பதில் தருகிறீர் சொல்லி அப்படி நாமத்தை உயர்த்துவோம். உயிரினங்கள் எல்லாம் உம்மைத்தானே நோக்கி பார்க்கின்றன. உயிரினங்கள் எல்லாம் உம்மைத்தானே நோக்கி பார்க்கின்றன. ஏற்ற வேளையில் உணவளித்து
ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுவே. ஏற்ற வேளையில் உணவனித்து ஏற்றமெல்லாம் நிறைவேற்றுவே. உன்னாமம் உயரணுமே, அது உலகமெங்கும் பரவணுமே. சொல்லுங்க எல்லாரும், உன்னாமம் உயரணுமே, அது உலகமெங்கும், அது உலகமெங்கும் பரவணுமே. தகப்பனே தகப்பனே வந்தையே, உமக்கு தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே, உமக்கு தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குவீரி, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துவீரி. தடுக்கி விழுந்தோரை தாங்குவீரி, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறேன். தகப்பனே தந்தையே, உமக்கு தான் ஆராதனை. சொல்லுங்க, தகப்பனே தந்தையே ஆராதனை, உமக்கு தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே, உமக்கு தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறி, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறி. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறி, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறி. ஆமென். நன்றி ஆண்டவரே. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறவர் தகப்பனே தந்தையே, உமக்கு தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே, உமக்கு தான் ஆராதனை. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். நானும் என் வீட்டாரும் என்கிற இந்த குடும்ப ஜபத்தில் கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக காரியங்களை கர்த்தர் கிருபையாய் கற்றுத்தருகிறார். ஆமேன். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்று நாம் எண்ணாகமம் 35 நாம் வாசிக்க வேண்டும். எண்ணாகமம் 35 ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த லேவியராகமும் எண்ணாகமத்தையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த விதம், எல்லா ஆவிக்குரிய அர்த்தங்களோடு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. மறுபடியும் அதை போட்டு கேளுங்க. அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாய் மாற்றும். ஏனென்றால் அது கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்று இந்த எண்ணாகமம் 35 எண்ணாகமம் 35 ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். 5வது 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எண்ணாகமம் 35:6 ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக 6 இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதற்கு அவனை குறிக்க கடவர்கள். அவைகள் எல்லாம் 42 அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இங்கே கவனிக்கும் பொழுது அது அவன் தப்பி ஓடுறவனுக்கு அந்த இடத்த நீங்கள் குறிக்க கடவீர்கள் அப்படிங்கிற ஆண்டவர் சொல்லித்தரார். நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக 6 இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள். அவைகள் அல்லாமல் 42 அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்போது இங்கே ஒரு 6 அப்புறம் அவைகள் அல்லாமல் 42 அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது யாருக்குன்னா லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அப்படின்னு இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு லேவியர்களுக்கு இந்த பூமியில் சுதந்திரம் கிடையாது, அவங்களுக்கு பங்கு கிடையாது. உனக்கு நானே பங்கும் சுதந்திரமுமாக இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவங்களுக்கு அது கிடையாது.
அப்போ அவங்க அதில் சுதந்திரிக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வாசிக்கும் பொழுது கர்த்தரே சொல்கிறாரு, லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும், அதை நீ குறிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் 42 பட்டணங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறார். அப்போது இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்குறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பார்த்து 1 பேதுரு 2:19 வாசிக்கும் பொழுது, நாம் எல்லாம் அந்தகார இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போது கர்த்தர் நம்மளை ஒவ்வொருத்தரையும் ராஜாக்களாக லேவியராக அழைத்திருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போது அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்படி அழைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்தில் அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, அவர்களுக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு பட்டணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், ஆனால் அவர்கள் கொடுக்குற பட்டணம் எதுக்குன்னா அவங்களுக்காக இல்லை. இது அவங்களுக்கு கொடுக்குற பட்டணம் அவங்களுக்காக இல்லை, இது யாருக்காக அப்படின்னா அடைக்கலத்துக்காக. அப்போ யார் அப்படின்னா, யார் கைப்பிசகாய் தவறு செய்து, அறியாமையில் தவறு செய்து, தெரியாமல் தப்பு செய்து, அவர்களுக்கு தண்டனை உண்டு. ஏன்னா கல்லெறியப்பட வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும். அப்படி கைப்பிசகாக ஒருத்தன் உண்மையிலே இல்லை, பொறாமையில் இல்லை, கோபத்தில் இல்லை, கைப்பிசகாக அப்படி ஒருத்தன் தவறு செஞ்சிட்டானா, அவன் தப்பித்து ஓடி தப்பித்து கொள்வதற்கு ஒரு பட்டணம் இருக்கணும், அதுக்கு பேர் அடைக்கல பட்டணம். இந்த அதிகாரத்தில் பார்த்தா மறுபடியும் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். 6வது வசனத்தில் சொல்கிறாரு 12வது வசனத்தில் சொல்கிறாரு 13வது வசனத்தில் சொல்கிறாரு 14வது வசனத்தில் 15வது வசனத்தில் இப்படி பார்த்திங்கன்னா திரும்ப அடைக்கல பட்டணம்னு ஆண்டவர் அடைக்கலத்து பட்டணத்தை பற்றியே சொல்லிக்கிட்டு வர்றார். அப்போது இதிலிருந்து ஆவியானவர் சொல்லித்தர ஒரு பெரிய சத்தியம் என்னென்னா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்குற அத்தனை ஆசீர்வாதமும் அடைக்கல பட்டணமாக கருதப்பட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பிப்பதற்காக. அவன் தவறு செய்தவன், தற்செயலாய் தெரியாமல் தவறு செய்தவன், உயிர் தப்பிப்பதற்காக ஓடி வந்து புகுந்து கொள்கிற இடம்தான் அடைக்கல பட்டணம். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை இதை குறித்து தெளிவாக நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. ஆண்டவர் கிருபையாய் நமக்கு சொல்லித்தரார். நீங்கள் வேதத்திலேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். ஆண்டவருடைய வார்த்தை அப்படி தான் சொல்லுது. அப்படின்னா கர்த்தருடைய நாமத்தை குறித்து சொல்லுது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அப்படின்னு நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கிறான். அப்போ கவனிங்க, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி சுகமாக இருப்பான், இது கர்த்தருடைய நாமம். அப்போ நீதிமான் மீட்கப்பட்டவன், கர்த்தருடைய பிள்ளைங்க, அவங்கள குறித்து கர்த்தர் சொல்லும்போது அவங்க அடைக்கல பட்டணமாக இருப்பாங்களாம். அப்போது லேவியனுக்கு கொடுக்கப்படுகிற காரியம், லேவியனுக்கு கொடுக்கப்படுகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனுக்கு 6 பட்டணங்களை ஒதுக்கு, அது அல்லாமல் இன்னும் 42 பட்டணத்தை ஒதுக்கு. அப்படின்னா அவனுக்கெல்லாம் ஒதுக்குறதெல்லாம் எதுக்காக தெரியுமா? தவறு செய்தவங்க ஓடி வந்து தப்பித்து கொள்வதற்காக. அப்போ இந்த உலகத்தில் பாவம் செய்து பாவத்தில் அகப்பட்டு ரொம்ப வேதனையோடு இருக்கிற ஜனங்கள் அநேகர் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் மீட்பு கொடுக்கறது யார்? நம்ம தான். ரட்சிக்கப்பட்ட நம்ம தான் அடைக்கல பட்டணமாக இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. நம்ம தான். அப்போ எவ்வளோ பெரிய சத்தியம் சொல்லித்தரார். மீட்கப்பட்டவர்கள் அப்படி தான் இருக்கணும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது 4:1 ஆண்டவர் வந்து ஒரு ஓமையை சொல்கிறார். 4:31-32 வாசிக்கும் பொழுது 33 4:1 ஒரு ஓமை சொல்கிறார். 4:30-32 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவேன், அல்லது எந்த ஓமையினால் இதை திருஷ்டாந்தம் படுத்துவேன்,
அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாக இருக்கிறது, எல்லா விதையோட சின்னதாக. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்கதாக பெரிய கிளைகளாகிவிடும் என்றார். இது பரலோகராஜ்யம். அவைகளை கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். அப்போது ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார், பரலோகராஜ்யத்தை நான் எதுக்கு ஒப்பிடுவேன், அது சின்ன விதையை போல இருக்குது, கடுகு விதையை போல. அது விதைக்கப்படும் பொழுது வளர்ந்து பெரிய செடியாக இருக்குது. அது எப்படின்னா அதோடய கிளைகளில் அநேகர் வந்தடையத்தக்கதாக. இதே காரியத்தை குறித்து ஓசியா 14 வாசித்தோம்னா, ஓசியா 14 கர்த்தர் சொல்கிறார் பாருங்களேன். ஓசியா 14 வாசிக்கும் பொழுது 4:5-6:7 வசனம், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். ஓ எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங், அப்படியே சூப்பர். யாக்கோபு இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். ஓ பிளஸ்ஸிங், ரொம்ப பெருசு, நான் யார் தெரியுமா, அப்படி இல்லை, அந்த ஆசீர்வாதம் முடியல. அடுத்தது பாருங்கள், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒளிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல இருக்கும். ரொம்ப சூப்பர், அவன் கிளை ரொம்ப தூரம் பரம்புவான், அவன் அலங்காரம் ஒளிவ மரத்தை போல இருக்கும், ரொம்ப சூப்பர். அடுத்தது அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போல இருக்கும், இதெல்லாம் ரொம்ப சூப்பர். ஆனால் அடுத்தது சொல்கிறாரு, அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். எப்படி பார்த்தீங்களா, அப்போது அவனுடைய நிழலில் ஜனங்கள் குடியிருப்பாங்களா, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்களா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போது இன்னைக்கு ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லித்தர சத்தியம் என்னென்னா, கர்த்தர் சொல்லித்தர காரியம் என்னென்னா, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, கர்த்தர் சொல்லித்தராரு, ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்ம அடைக்கல பட்டணமாக மாறணும், நம்ம அடைக்கல பட்டணமாக மாறணும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார், அடைக்கல பட்டணமாக மாறணும். அப்போது லேவியனுக்கு சுதந்திரம் கிடையாது, லேவியனுக்கு அவனுக்கு இந்த பூமியில் அவனுக்கு எதுவும் இல்லை, கர்த்தரே சுதந்திரமாக இருக்கிறார். ஆனால் அவனுக்கு பட்டணம் கொடுக்கப்படும், அந்த பட்டணத்துக்கு பேர் அடைக்கல பட்டணம். அல்லேலூயா. நீதிமானா இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமா, இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமா, பனை மரம் போல் நான் செழி தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன், கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனிதருவேன் நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், வாசனை இப்படி இருக்கும் படருவான் எல்லாம் சொல்லிட்டு, அவன் கிளைகளில் வந்தடையத்தக்க அவன் நிழல்ல. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும், தேவன் கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் எது தெரியுங்களா, அநேகர் வந்தடையத்தக்க நீங்கள் நிழலாக மாற வேண்டும், வந்தடையத்தக்க கண்மலையாக நீங்கள் மாறணும். அவர் தான் நமக்கு கண்மலை, நாம் அநேகருக்கு மீட்கும் பொருளாக. அவர் எப்படி தம்மையே ஒப்பு கொடுத்தாரோ நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்ம வீட்டை திறக்கணும், நம்ம வீடு ஒரு கேரஸெல்லாம் மாறணும். ஒரு 10 கூப்பிட்டு உட்கார வச்சு ஜபம் பண்ணலாம், இந்த குடும்ப ஜபத்தை எடுத்துக்கங்க, இந்த குடும்ப ஜபம் ஆசீர்வாதம் தான் மாறணும்னா ஜூன் மாதத்துலேருந்து மாற்றுங்க, உங்கள் வீடு அடைக்கல பட்டணமாக மாறட்டும். இப்போ உங்களுக்கு 8:20 இந்த ப்ரேயர் இருக்குது, அழகாக உங்களுடைய டிவியில் கனெக்ட் பண்ணி இந்த ப்ரேயரை போட்டுட்டு உங்கள் பக்கத்து வீடு, எய்த்த வீடு, உங்களை சுற்றி இருக்கிறவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு வசனத்தை கேட்க வச்சு முடித்த உடனே நீங்கள் பாடி துதித்து ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அன்றைக்கி பைபிளை படித்து இந்த வசனத்தின்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு அவங்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணி யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணி அனுப்பும் பொழுது நீங்கள் அடைக்கல பட்டணமாக மாறுறீங்க, நீங்கள் அடைக்கல பட்டணமாக மாறுறீங்க. அவிக்குரிய பிள்ளைங்க
ரசிக்கப்பட்டுட்டு நானே நான் ரசிக்கப்பட்டேன், ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தராரு அப்படின்னு வாங்கிட்டு போகிறது ரொம்ப ஆபத்து. உங்களுக்கு கொடுக்குற பணம், உங்களுக்கு கொடுக்குற வசதி, உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு, இது எல்லாமே நீங்கள் அநேகரை பாபத்திலிருந்து மீட்கும்படி அடைக்கல பட்டணமாய் மாற. இன்னும் பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, அதில் வசனம் இருக்குது அந்த அதிகாரத்தில், 35 அதிகாரத்தில் லேவியன் எண்ணாகமத்தில், அதாவது பிரதான ஆசாரியன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அவன் அதிலே இருக்க வேண்டும். 25 வசனம், அவன் மரணமடைந்த உடனே அவன் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருந்தாலும் கைப்பெசகாய் அத்தனையும் மன்னிக்கப்பட்டு அவன் விடுவிக்கப்படுவான். அப்போது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட அதில் பர்டிகுலராக எழுதியிருக்கிறார், பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன். அப்போது உங்கள் வீடு அநேகர் வந்தடையத்தக்க அடைக்கல பட்டணமாக மாறணும். நீங்கள் பரிசுத்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் அநேகரை விடுவிக்கிறவங்களாக மாறணும். இதுதான் கர்த்தருடைய பிளான், இதுதான் தேவன் உங்களை குறித்த திட்டம். நம்ம குடும்ப ஜெபம் பண்ணுறோம்ல, எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். உங்கள் வீட்டில் ஒரு 10 கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள கர்த்தருக்குள் வளர்த்து பாருங்களேன், நீங்கள் உண்மையிலே நல்ல விசுவாசியாக இருப்பீங்க, சபைக்கு பிரயோஜனமுள்ள விசுவாசியாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த ஆத்மாவை உருவாக்குற பாரம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னென்னா இப்போ இருக்கிறவங்களாம் அப்படி இல்லை, நம்ம சபைக்கு இத்தனை நாள் வரோம் இவ்வளோ பண்ணுறோம், பாஸ்டர் நமக்கு வாய்ப்பு தரணும் இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் 10 உங்கள் வீட்டில் கூப்பிட்டு உருவாக்குங்களேன். நான் சொல்கிறது ரட்சிக்கப்பட்டவங்களே இல்லை, ஆண்டவரே அறியாதவங்க, ஆண்டவர் அறியாதவங்கள கூப்பிடுங்க, ஆண்டவர் அறியாதவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் வசனத்தை சொல்லி அவங்கள உருவாக்கி பாருங்கள், அப்போ தான் தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படி இல்லை, யாரையாவது எதையாவது சொல்லி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு வரமாட்டாங்கன்னு வருத்தப்பட்டு கோபப்பட்டு, இல்லை இல்லை, ரட்சிக்கப்படாத ஒருத்தவங்களை, ஆண்டவரை பற்றி அறியாத ஒருத்தவங்களுக்கு உங்கள் வீடு அடைக்கல பட்டணமாக இருக்கும்னா நீங்கள் பரிசா நீங்கள் அவங்களுக்கு மீட்பு கொடுக்குறவங்களா இருப்பீங்கன்னா நீங்கள் தான் பரிசுத்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆமேன், அல்லேலூயா. நீங்கள் தான் இப்போ கர்த்தர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். இதை செய்யாத வீடு, இதை செய்யாத தேவ பிள்ளைகள் அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் சிறியவர்களாக தான் இருப்பாங்க. இதை செய்யணும், ஒவ்வொரு வீடும் அப்படி மாறணும், அடைக்கல பட்டணமாக மாறணும். ஆண்டவர் அறியாதவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவருக்குள்ள அவங்கள நடத்தி, எத்தனையோ பரிசுத்த பிள்ளைகள் அப்படி செஞ்சுருக்கிறாங்க. அதுபோல் அந்த வீட்டில் போய் உட்காந்து ஜெபத்தை அட்டன் பண்ணவங்களாம் இன்றைக்கி ஊழியக்காரவங்களாக இருக்கிறாங்க. ஆகையால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம், உங்கள் வீடு அடைக்கல பட்டணமாக மாறட்டும், நீங்கள் பரிசுத்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்களாகி மாறுங்க. அப்படின்னா கர்த்தர் நம்மளத்தில் எதிர்பார்க்குற காரியம் அது தான், அன்று நம்மளத்தில் எதிர்பார்க்குற காரியம் அது தான், தேவன் நம்மளத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், வந்துட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நன்மையை வாங்கிட்டு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, பரலோகத்துக்கு போகும் பொழுது இந்த சத்தியத்தோட வெளிப்பாடு உங்களுக்கு புரியும், இதன்படி செய்கிறவங்களுக்கும் புரியும், செய்யாதவங்களுக்கும் புரியும். இந்த பூமியில் நமக்கு ஏன் வீடை கொடுக்குறார், இந்த பூமியில் ஏன் நமக்கு காரை கொடுக்குறார், இந்த பூமியில் ஏன் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார், ஏன் நன்மையை கொடுக்குறார், ஏன் பொருளாதாரத்தில் உயர்வை தருகிறார். நீங்கள் எப்படியாவது கடுகு விதையை போல் மாறணுங்கிறதுக்காக தான், நீங்கள் இசைவேலாய் மாறணுங்கிறதுக்காக தான், நீங்கள் அடைக்கல பட்டணமாக மாறணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு தர்றாரு. நம்ம அதெல்லாம் பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுதியானவங்க இல்லை, கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை கர்த்தருக்கு பயன்படுத்துங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் பாவம் செய்து மரணத்துக்கு போயிட்டுருக்கிற ஜனங்களை மீட்கிற அடைக்கல பட்டணமாக உங்கள் வீடு மாறட்டும். பாவத்தில் மரித்து போகிறவன் உயிர் பிழைத்து தப்பிக்கிறதற்கு காரணமாக இருக்கிற பரிசுத்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்களாக நீங்கள் மாறுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். எல்லோரும் இந்த வேலையில் ஜெபம் இல்லாமல் எல்லோரும் ஒப்பு கொடுப்போம். அதனால தான் நம்ம பாடணும், தடிக்கு விழுந்தோரை தாங்குகிற கர்த்தர், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிற தேவன். நம்மளை அப்படி தான் உயர்த்தினார். நாம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். எல்லோருந்து வேலையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஜீவபலியாகி ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. ஆண்டவரே, எங்கள் வீடு அடைக்கல பட்டணமாக இல்லாமல்
அநேகரை மீட்கிற இடமாக இராமல், ஆண்டவரே நாங்கள் எங்களுக்குன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் சாப்பிட, நாங்கள் தூங்க, நாங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ண, நாங்கள் பொருட்களை வாங்கி குவிக்க, இதுக்கே நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இல்லைப்பா ஆண்டவரே, நியாயப்பிரமான காலத்தில் கூட நீங்கள் சொல்லித்தரீங்க அடைக்கல பட்டணம் வேணும்னு. நாங்கள் ஒவ்வொருவரும் அடைக்கல பட்டணமாய் மாறணும். இனி எங்கள் வீட்டில் 10 பேர் வந்து உட்காந்து ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே எங்கள் நிமித்தம் 10 பேர் ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். கிருபையை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நீ ஜெபிப்பீங்களா? நான் கர்த்தரை தேடுறேன், நான் ஆசீர்வதிக்கப்படுறேன், எனக்கு நன்மை உண்டாருக்குன்னு நான் நீங்களே வாங்கிட்டுருங்க. உங்கள் குடும்பம் எத்தனை குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாறுனுச்சு, எத்தனை குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாறுது, எத்தனை பேரை, எத்தனை குடும்பத்தை உங்கள் குடும்பம் கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்துச்சு பாருங்கண்ணே. ஏதாவது செய்யுங்க. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதுக்கு தான் ராஜாக்களா, ஆசாரியர்களா, லேவியர்களா தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் லேவியருக்கு பங்கு இல்லைன்னு சொன்னவர் பட்டணத்தை தரார். அந்த பட்டணம் அவனுக்கு இல்லை, ஜனங்கள் மீட்கப்பட. அதே போல் நமக்கு வீடை கொடுக்குறார், காரை கொடுக்குறார், வசதி கொடுக்குறார், பணம் கொடுக்குறார், பொருளாதாரத்தை கொடுக்குறார். இதெல்லாம் ஆத்துமாக்களை ரட்சிக்க, ஆத்துமாக்களை ரட்சிக்க. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாடல் பாடியிருக்கிறார், வசதி வந்தால் பயன்படுத்த சுவிசேஷம் சொல்லுவதற்கு. வசதி வந்தால் பயன்படுத்துங்க, ஆண்டவருடைய அன்பை சொல்ல பயன்படுத்துங்க. அழிந்து போகல உலக பொருட்களா நண்பர்களை சம்பாதித்து கொள்ளுங்க. அப்போ உங்கள் வீடு அடைக்கல பட்டணமாக மாறும். நீங்கள் பரிசுத்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியனை போல் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே இந்த நானும் என் வீட்டாரும் என்கிற குடும்ப ஜபத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வீடு அடைக்கல பட்டணமாய் மாறட்டும். ஆண்டவரே எங்கள் வீடு அடைக்கல பட்டணமாய் மாறட்டும். எங்கள் வீட்டில் அநேகர் வந்து மீட்கப்படணும், அநேகர் வந்து ரட்சிக்கப்படணும், அநேகர் வந்து தொடப்படணும், அநேகர் ஆண்டவரே ஜீவன் பெறணும். ஆண்டவரே எங்கள் மூலமாக அநேகர் விடுவிக்கப்படணும். ஆண்டவரே கிருப தந்துருங்க, ஆண்டவரே கிருப தந்துருங்க, ஆண்டவரே கிருப தந்துருங்க, ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்தரே பரிசுத்தரே, என்னோட கூட சேர்ந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும், அத்தனை பேருக்கும் ஆண்டவரே கிருபைகளை தந்து நடத்துங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிருபைகளை தந்து நடத்துங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா பிதாவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. சர்வ வல்லவரே தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. நன்றி ராஜா. எங்க மூலமா ஆத்துமாக்கள் மீட்கப்படணும், எங்க மூலமா ஆத்துமாக்கள் மீட்கப்படணும், எங்க மூலமா ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், எங்க குடும்பம் மூலமா அழிவிலிருந்து அநேகர் மீட்கப்படணும். ஆண்டவரே அல்லேலூயா. சுவிசேசபாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேசபாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். தேச எல்லை எங்கோ உந்த நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. கர்த்தர் அதுக்கு தான் நம்மளை தெரிந்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க. உங்கள் வீட்டை அடைக்கல பட்டணமாக மாற்றுங்க. நீங்கள் அநேகர ஜீவனுக்கு உட்படுத்துகிறவர்களாய், அழிவிலிருந்து மீட்கிறவர்களாய் அநேகருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆத்மாதையும் செய்கிற ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். அந்த அதிகாரம் முடியும் பொழுது இப்படி முடியுது, அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ணுவேன் என்று. கர்த்தர் உங்கள் நடுவே வாசம் பண்ணுவார், உங்களுக்குள் வாசம் பண்ணுவார்,
ஆண்டவர் கிருபையை தந்து வழி நடத்துவாராக. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். சுவிசேஷபாரம் ஒன்றே என் சுமையாக மாற்ற வேண்டும், என் தேசையல்லை எங்கும் உந்த நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வீடு அடைக்கல பட்டணமா, அநேகரை மீட்கிற இடமா மாத்துங்க. நீங்க அநேகரை மீட்புக்குள்ள நடத்துகிறவர்களாய் மாறுங்க. கர்த்தர் உங்க வீட்டிலையும் உங்களுக்குள்ளையும் வாசம் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்.